இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். மாத்தியில் இருக்கிறார், அவர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். மரணத்தை ஜெயித்தவர் அவர். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில் சங்கீதத்தின் புத்தகம் 105:1 இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாவப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து அவரை பிரஸ்தாவப்படுத்துவோம். பிரஸ்தாவப்படுத்தும் பொழுது இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் நம்மளுக்கு தெரிந்த சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை நான் சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். அவர் செய்த செயல்களை நாம் பார்த்திருக்கிறோம், வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். அதை நினைத்தவர்களாய் நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். Yeah.
Hallelujah! Andavude vaarthaiyile solapadi viswasamulla yaavum kartharai thudippadhaaga. Amen. Nammalku jeevan thandhathu aandavarai aaraadhippadhirkku. Amen. Israel janangale aandavar egiptilirundhu avar velila kondu vandhathu nokkam avarai aaraadhippadhirkku. Amen. Nammalai amen idhuvaraikkum nadathinathu avarai thudippadhirkku. 10 maadhangal nammalai nadathi 11th maadhathile nammalai kondu vandhu aandavar seithirukkar. Amen. அவரை சந்தோஷமாய் மகிமைப்படுத்தி நம்ம அவரை நாம் உயர்த்துவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் பாடுவோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சொல்லி அழைத்தது உங்க கிருபை, சொல்லி அழைத்தது உங்க கிருபையாகிய கிருபாண்டு கூட பேர் சொல்லி தாயின் கருவுல பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவர் ஆகிற உங்க கிருபை. சொல்ல தகுதி தந்த ரொம்ப கேடுபாடுகிறேன். காயங்களெல்லாம் கட்டியது உங்க கிருபாண்டு கிருபை 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 கிருபை
கிருபையால் நிலைநிற்கிறோம். அவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்தது அவருடைய கிருபை. அவன் நம்மளை பெரியவனாக்கினது அவருடைய கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது அவருடைய கிருபை. எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஆண்டவருடைய கிருபையினால இருக்கிறது. அவன் ஹல்லேலூயா. நம்மீர் மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவன் ஹல்லேலூயா. நம் தொடர்ந்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் இன்னொரு பாடலை நம் பாடி நம் ஆண்டவருடைய வியார்த்தம் ஆராதிக்க உண்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். அவன் மூச்சி நிறை நிரப்பி நிறை உன்னத பரலோக அபிஷேகத்தால் என்ற பாடலை நம் பாடுகிற வேலையில் நாம் அப்படியே எழுமினின்று நம் ஆண்டவரை நம் ஆராதிப்போம். அவன் யானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். ஏனோஸ் அப்படிதானே. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவன் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சூழ்நிலை கொஞ்சம் பார்க்கணும். என்னென்னா, ஆதியில் ஆதாம் ஏவாள் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க மகன், ரெண்டு பிள்ளைங்க, யார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், பேர் என்ன தெரியாதா சொல்லுங்களேன் சத்தமாக. ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க முதல்ல. ஆமாம், அப்படி சொல்லணும். ஆமாம், நீங்கள் சொன்னால் தான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இதெல்லாம் பேசிக் தானே, இதெல்லாம் சாதாரணமான காரியம். ஆகவே அங்கே காயின் ஆபேலுக்கு பிறகு காயின் ஆபேல் என்ன பண்ணாங்க, காயின் என்ன பண்ண ஆபேலை
கொண்டு போட்டான். பாவம் அதிகமாகுது அப்படிதானே? கீழ்ப்படியில் அதுக்கப்புறம் கொலை, முதல் கொலை. ஆதி காமத்தில் நிறைய முதல் நடந்த காரியங்கள் இருக்கிறது. அதில் முதல் கொலை, முதல் கீழ்ப்படியாமை. அடுத்து இந்த அதிகாரத்திலே நீங்கள் இந்த நாலாவது அதிகாரத்திலேயே நீங்கள் மேலே படிச்சிங்கன்னா லாமேக்குன்னு ஒருத்தர், லாமேக்கு தானே, மேலே படிங்க, 23 வசனம் பாருங்க, படிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாலே. இந்த லாமேக்கு முதல் ரெண்டு மனைவிக்காரன், ரெண்டு மனைவிகளை விவாகம் பண்ணானாம். ஆகவே விவாகம் பண்ணி இஷ்டம் போல வாழ்ந்தார். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அவர் சொல்றாரு, படிங்க, லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ரெண்டு மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாலே, ரெண்டு பேர். நான் சொல்வதை கேளுங்கள். அதாவது ரெண்டு மனைவி பிகினிங்ல இல்லை, ஒரு மனைவி தான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே மனைவி தான். அல்லேலூயா. ஒரே மனைவி தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அதாவது சபையில் மூப்பர்களாக இருக்கிறவர்கள், சபை தலைவர்களாக இருக்கிறவர்கள் ஒரே மனைவியை உடையவன் அப்படின்னு சொல்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே தன் மனைவிகளை பார்த்து பாவம் பெருகிச்சு. ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே இப்போ ரெண்டு கொலை, புரியுதுங்களா? அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. காயினுக்காக 7 பழி சுமரும் ஆனால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் அப்படின்றாரு. அப்போ எக்கச்சக்கமான பாவம் செய்திருக்காரு, எக்கச்சக்கமான சாபத்தை வாங்கி கொட்டியிருக்காரு. சாபம் எவ்வளோ சீரியஸ்னு அவருக்கு தெரியல. சாபம் ரொம்ப சீரியஸ் அது அவருக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பாவம் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் இந்த வசனம் வருது, இந்த 26 வசனம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதாவது இந்த பயங்கரமான பாவமான சூழ்நிலையிலையும் தேவனை தொழுது கொள்ள வாஞ்சியுள்ள ஒரு கூட்டம் இருந்தது. அல்லேலூயா. அல்வாஞ்சியாக தேவனை தொழுது கொள்ள இருந்தாங்க. அப்பொழுது தான் ஆரம்பித்தாங்க. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப இஷ்டம் ஆண்டவருக்கு. ஆண்டவரை தொழுது கொள்வது, வர்ஷிப் பண்ணுறது ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே பார்க்குறோன்னா, ஆதியாகமத்தில் பார்த்து, ஆதியாகமம் 8 அதிகாரத்தில் பார்க்குறோம். 8 அதிகாரத்தில் யாரை பார்க்குறோன்னா, 20 வசனத்தில் நோவாவை பார்க்குறோம். 8 அதிகாரம் 20 வசனம் படிங்க. ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். நோவா அடுத்து கர்த்தரை தொழுது கொள்றார். அதாவது பிழையிலிருந்து கர்த்தர் அவர் அற்புதமாக காத்தார். அவர் ஆண்டவருக்கு பயந்து நடந்தார். முழு உலக மக்களும் அப்படியே பாவம் பெருகி பெருகி முழு உலகமுமே தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவத்தில் இருந்த பொழுது நோவா ஒருத்தர் மாத்திரம் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார். ஆமென். அவர் ஒருத்தர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த அவரை பாதுகாக்க தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அவர் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்ததுனால அவர் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் பாதுகாக்க ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தோம் சொன்னால் தேவன் நம்முடைய குடும்பத்தை காக்க திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஊர்லேயும் எந்த காலத்திலையும் நாம் வாழலாம். ஆமென். ஏன்னா நம்ம கர்த்தருடைய ஒரு பிள்ளையாக இருந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை பார்க்குறார். ஆமென். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். தம்முடைய வல்லமையை விலக பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கும். தேவனுடைய கண்கள் முழுவதுமாய் உலாவி கொண்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு பிரியமானவர்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களையும் ஆண்டவர்
பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நோவா அருமையாய் பேழையிலிருந்து அவர் வெளியில் வந்தார். ஒரு வருஷத்துக்கு பிறகு வெளியில் வந்தார். கர்த்தர் அவரை காத்து கொண்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே பேழையிலிருந்து வெளியில் வந்த நோவா என்ன பண்ணார்? சந்தோஷமாக வெளியில் வந்து நன்றியின் இருதயத்தோடு கூட அவர் பலிப்பீடம் கட்டி கர்த்தர் என்ன பண்ணார்? தொழுது கொண்டார். அல்லேலூயா. ஆகவே ஒரு அட்வான்ஸ்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் பார்க்குறோம். முன்னாடி தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நோவா என்ன பண்ணார்? ஒரு பலிப்பீடத்தை கட்டி தொழுது கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பலிப்பீடத்தை கட்டினார். ஒரு பலிப்பீடம் கட்டி திரும்பி அந்த நம்ம வசனத்தை பாருங்க. நோவா அந்த வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களை கர்த்தரை பலியிட்டான். சுத்தமானதை மிருகங்களை கொடுத்து பலியிட்டான். ரொம்ப கவனமாக பார்த்து பலியிட்டான். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சுகந்த வாசனையை கர்த்தர் முக நீ வர்ஷிப் பண்ணுறது, நீங்கள் ஆராதனை செய்கிறது ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே ஆராதனை மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு. ஆமே. கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நம்ம ஆராதனை பண்ணும் பொழுது அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ பாருங்கள், நந்தியின் இருதயத்தோடு, அதாவது நந்தியின் இருதயம் எப்போதும் நமக்கு இருக்கிறோம். ஏன்னா எந்த நிலைமையில் நான் இருந்தேன், எந்த நிலைமைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், மறக்கவே கூடாது. அதான் சங்கீதக்காரன் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறக்கவே கூடாது. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அதை நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நான் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்து ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நான் மனுஷன் என்ன பண்ண மாட்டேன், ஆமாம், மனுஷன் நிமித்தம் பூமியை சபிக்க மாட்டேன், வெள்ளத்தினால ஜனங்களை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க, முழு உலகத்தையும் வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா இப்போ வெள்ளத்தில் அங்கங்கே ஒரு அழிவு வந்துட்டு இருக்கு. அது முழு உலகம் கிடையாது. முழு உலகமே பெரிய பெரிய ஒரு காரியம். ஆகவே அது முழு உலகத்தையும் கர்த்தர் வெள்ளத்தினால என்ன பண்ணார், தண்ணினால் அழிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே அந்த ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்து இனி அப்படி செய்ய மாட்டேன், முழு உலகத்தையும் என்ன பண்ண மாட்டேன், தண்ணீர்னால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதற்கு ஒரு அடையாளமாக கூட சொன்னார். என்ன அடையாளம்? வானவில் என் வில்லை நான் வானத்தில் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். தண்ணீர்னால் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இந்த பூமி என்னது அழியத்தான் போகுது. ஏன்னா பாவம் பெருகிக்கிட்டே போகுது. எப்படி அழிய போகுது? தண்ணீர்னால அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே இனிமேல் எப்படி அழிக்க தான் போகுது. எப்படி அழிய போகுது? அக்னினால் அழிய போகுது. அக்னினால் ஆண்டவர் இதை அழிக்க தான் போகிறாரு. ஆகவே பாவம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஆகவே அதற்குரிய பலன் அங்கே வந்து தான் ஆக வேண்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, எது எப்படி போனாலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நோவாவுக்கு பிறகு ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷன், தேவனுடைய அழைப்பை பெற்ற மனுஷன். ஆகவே அவர் ஆதியாகமம் 12:8 நாம் பார்க்குறோம். ஆதியாகமம் 12:8 நாம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், படிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தேவன் அவனை அழைத்தார், வழி நடத்துகிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்து தேவன் வழி நடத்துகிறார். தேவன் அவரை நடத்துகிற பாதையில் சென்று அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி அங்கே என்ன பண்ணாராம், அங்கே பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டினார். நல்லா கவனிங்க. அங்கே முதல்ல கூடாரம் போட்டார், அதுக்கப்புறம் பலிப்பீடம் கட்டினார். அவருடைய நிலைமை, முதல்ல வீடு கட்டிக்கலாம்யா, நல்ல வீடெல்லாம் கட்டிக்கிட்ட பிறகு கர்த்தர் கொடுக்குறதெல்லாம் பார்க்கலாம், ஆராதிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம காரியத்தை சரி பண்ணிக்கலாம் என்பது தான் ஆபிரகாமுடைய எண்ணம். ஆபிரகாமுடைய நிலை, மனநிலை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னதுக்கு தான் சொல்லுங்கள்,
எனக்கு தான், எனக்கும் என்னுடைய வீடு, என்னுடைய காரியங்கள், அதுதான் அவருடைய ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி நல்லா வந்துச்சுன்னா அடுத்தது என்னது? கர்த்தருக்கு பலிப்பீடம். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கஷ்டம்லாம் தீர்ந்துட்டோம் யா, நான் என்ன பண்ணுவேன், ஊழியத்துக்கு வந்துடுவேன், நான் ரிட்டையர் ஆன பிறகு ஊழியத்துக்கு வருவேன். ஆண்டவர் உன்னை இப்போ கூப்பிடுறாரு, ரிட்டையர் ஆன பிறகு நீ என்ன பண்ணுவ? ஒன்றுமே பண்ண முடியாதே. எதுக்கு நீ ரிட்டையர் ஆ உன்னை ரிட்டையர் ஆன வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க? வேலையே உன்னால் பண்ண முடியாதுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, புரியுதுங்களா? ஆகவே இப்போ வந்து நீ என்ன பண்ண முடியும்? நல்ல நல்ல பேலன்ஸ் இருக்கும்போது கர்த்தருக்காக ஊழியர் சேர்த்து கர்த்தர் ஒன்று அழைச்சா, இல்லை இல்லை ரிட்டையர் ஆன. சிலர் என்ன சொல்கிறாங்க, என் பணத்தை கொடுக்குறேன். உன் பணம் எதுக்கு? உன் பணம் எதுக்கு? ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமி என்னது? என்னுடையது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. சிலர் நினச்சிக்கிறாங்க, நான் கொடுக்கறதுனால தான் எல்லாம் நடக்குது. நீ கொடுக்கலன்னா கூட எல்லாம் நடக்கும். இல்லை இல்லையா? ஆமாம், வானமும் பூமியும் அவருடையது தான். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இங்கே அருமையாக இவர் என்ன பண்ணுறாரு, கூடாரம் போட்டு அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார், ஆண்டவரை தொழுது கொள்கிறார். அருமையாக அழைப்பு பெற்ற தேவனுடைய மனுஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஈசாக்கை பார்த்தீங்கன்னா, 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 25வது வசனம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 25வது வசனம். இப்போ படிங்க, இதை பாருங்க, படிங்க. அங்கே அவன் ஒரு பலிப்பீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். இங்கே பார்த்தீங்களா, ஈசாக்கு ஆபிரகாமோட ஒரு படி மேலே போயிட்டார். அல்லேலூயா. என்ன மேலே? என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பலிப்பீடம் கர்த்தருக்கு. அது யாருக்கு? யாருக்கு பலிப்பீடம்? பாருங்க, அங்கே அவன் ஒரு பலிப்பீடத்தை கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருக்கு பலிப்பீடம். பலிப்பீடம் யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஈசாக்கு ஒரு படி மேலே போயிட்டார், ஆபிரகாமோட ஒரு படி மேலே போயிட்டார், ப்ரியாரிட்டி சேஞ்ச் பண்ணிட்டார், அவருடைய முன்னுரிமை சேஞ்ச் பண்ணிட்டார். என்னது தான்? ஃபஸ்ட்டு கர்த்தர் தான்பா. அல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்கு, ஆமென். அதுக்கப்புறம்தான் மற்ற எல்லாம். வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம், ஆமென். அதான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எலியாவும் அப்படி தான் சொன்னார். அந்த விதவை என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லையா, ஒரு ஒரு சின்ன பாட்டில் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஒரு பிடி மாவு தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்றோம். அவ்வளோ பஞ்சம் வெளியில் அந்த நிலைமையில் இருக்குது. அப்போ எலியா சொல்ல எல்லாம் கரெக்ட் தான். முதலாவது என்ன பண்ணு? எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா. முதலாவது என்ன பண்ணு? இவர் தேவனுடைய ஊழியக்காரன், தீர்க்க தரிசி, ஆமென். தேவன் தான் அவரை இங்கே அனுப்பிச்சிருக்காரு, இந்த அம்மாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு. இல்லை இல்லையா? ஆகவே இந்த அம்மா ஏற்கனவே விதவை, அதுலேயும் ஒன்றுமே இல்லாமல் இப்படி அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த நிலைமைக்கு தேவன் சொன்ன, நீ அங்கே போ, சாரி பாத்துக்கு போ, உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளைட்டு, அப்படி தானே, ஒரு விதவைக்கு கட்டளைட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அங்கே போனால் அந்த பெரிய யாராவது பெரிய பணக்கார விதவையாக இருப்பாங்கன்னு பார்த்தா, இந்த அம்மா கதை இப்படி சொல்கிறாங்க. அவர் தேவனுடைய அழைப்பினால் தான் வந்திருக்காரு. அவர் சொன்னார், இதெல்லாம் கவலைப்படாதம்மா, முதலாவது ஒரு அடைய என்ன பண்ண செய்து எனக்கு கொண்டு வா. முதலாவது ஒரு அடைய செய்து எனக்கு கொண்டு வா. எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்களும் நான்மா இருந்தால் என்ன பண்ணுவோம்? என்ன மனுஷையா நீ, என்ன மனுஷையா நீ? நானே ஒரு பிடி மாவு இருக்கு, ஒரு கரண்டி தண்ணி, இது எண்ணெய் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு சாப்பிடணும்னு உங்கள்கிட்ட சொன்னால் எனக்காக பரிதாப. நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் பாக்கெட்டில் இருந்தால் ஐயோம்மா இதை வச்சுக்கோன்னு என்ன பண்ணுவேன்? கொடுத்துருவேன், இதை வச்சுக்கோம்மான்னு கொடுத்துருவேன். ஆனால் எலியா, இப்போ எலியா பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ தெரியல. எலியா அன்னைக்கெல்லாம் ஒரு காசும் வாங்கலை. இல்லை இல்லையா? நாகம்மான் சுகமான போது எலியா காசு வாங்கினாரா? நோ. தேவன் போஷிக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ முதல்ல கொண்டாந்து கொடு அப்படின்றார். அந்த அம்மா அப்புறம் அந்த வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே முதல்ல கொண்டாந்து கொடுத்தாங்க. பஞ்சம் முடிகிற வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார்.
கர்த்தருடைய வார்த்தையின்படி. அல்லேலூயா. பிரியாரிட்டி ரொம்ப முக்கியங்க. பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் காட், முதலாவது தேவன். ஆமென். அதுக்கப்புறம் மற்றது. எங்கள் அம்மா ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வேலை செய்யும்போதே எங்களுக்கு ரொம்ப கடன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க. அப்பாவும் வேலை செய்கிறாங்க, அம்மாவும் வேலை செய்கிறாங்க. நல்ல உயர்ந்த பொசிஷனில் தான் இருக்காங்க. ஆனால் கடன், வீட்டில் வருமானம் பொத்தலான பை. இன்றைக்கி ரெண்டு பேர் சம்பாதிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரெண்டு பேர் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே கிடையாது. பொத்தலான பை போட்ட ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேரும் நல்ல உத்தியோகம் இருக்குது. பொத்தலான பை. எங்கள் அம்மா சம்பளம் வாங்கும்போது என்னை கூப்பிடுவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் மேட்டனாக இருந்தாங்க. போர்ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் மேட்டனாக இருந்தாங்க. என்னை கூப்பிடுவாங்க. அப்போ போய் அவங்க சம்பளத்தை பார்ப்பேன். அவங்க பேஸ்லிப்பு அதுக்கு முன்னாடியே வந்துடும். அப்போ அந்த பேஸ்லிப்பை பார்த்தா எங்கள் அம்மா மேட்டன், போர்ட்ரஸ்டில் மேட்டன். அவங்க சம்பள பில்லு 100 ரூபா தான் இருக்கும். 100 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. ஏன்? எல்லா லோனும் எடுத்துகிறாங்க. மொத்த லோனும் எடுத்துகிறாங்க. எல்லா லோனும் எடுத்து 100 ரூபா தான் சம்பளம் வாங்குவாங்க. இப்படி தான் நிலம். அதுக்கப்புறம் கடன், கடன் வாங்கி கடன்காரனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு இப்படி வரணும். எங்கள் அப்பா அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ரெண்டு பேரும் வருமானம் பொத்தலான பை தான். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? தசம பாகம் கொடுக்கறதில்ல. அவங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிச்சாங்க, கர்த்தருக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ எங்கள் அம்மா ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆகும்போது என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிட்டையர் ஆகும்போது கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு அது இதை வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இருக்குமாப்பா எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பார்த்துருக்கியா ஐசக்? எங்கள் அம்மா பார்த்துருக்கியா? பார்த்துருக்கல்ல. இல்லை கேட்குறேன் இல்லை இல்லை. எங்கள் அம்மா வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ அவங்க கையில் வாங்கினது எவ்வளோ தெரியுமா? எல்லா பிடிப்பு எல்லாம் லோன் தான் சொன்னேன்ல. ரிட்டையர் ஆகிட்டு கையில் வந்தது 58,000 ரூபா. 58,000 ரூபா. நான் இந்த என்ன தான் என்ன கொடுப்பேன். அப்போல்லாம் செக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் செக்கு, இப்போல்லாம் கையிலே பணம் கொடுக்க மாட்டாங்க. எங்கே வந்துடும்? பேங்க்கில் போட்டுருவாங்க. அப்போ கையில் தான் கொடுவாங்க. எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தான். 58,000 ரூபா வாங்கிட்டு வந்தான். 58,000 ரூபா வாங்கிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, டே நம்ம இது வரைக்கும் தசம பாங்க கொடுக்கல. தசம் பாங்க கொடுக்கலன்னா கூட ஊழியக்கார் வந்தால் கடன் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா இருக்காது, தசம் பாங்க கொடுக்கறதுக்கு இருக்காது. அதனால் ஊழியக்கார் வந்தால் என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி தான், கடன் எல்லாத்துக்கும் கடன் தான். அதனால் முதல்ல இதில் தசம் பாங்க கொடுக்கலாண்டா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவும் நானும் தான் போய் அதை வாங்கும். அப்போ அதை தசம் பாகம் எடுத்துகிட்டு போனோம். மொத்த பணம் வீட்டுக்கே போகல. மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அதில் தசம பாகத்தை பாஸ்டர் கையில் கொடுத்தோம். அப்போயே கொடுத்துட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பணத்தில் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா தசம பாகத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா பணம். ஏன்னா எப்போதும் 100 ரூபாய் 200 ரூபாய் தானே வச்சு பார்த்தது. இப்போது இவங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு பணம் வந்தது. அது எவ்வளோ? 58,000 ரூபா. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போது அந்த சமயத்தில் ஒரு வீடு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. ஒரு வீடு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த காசு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காசு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ போட்டு அப்புறம் அதை வாங்கி அவங்க பென்ஷனில் இஎம்ஐ என்ன பண்ணிட்டாங்க, கட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம். என்ன சொல்ல வரேன்னா, அந்த முன்னுரிமை கொடுத்து அவங்க அந்த கர்த்தருக்கு கொடுத்தாங்க பாருங்கள். அதனால் அந்த வீடு வாங்கணும் பாருங்களா, அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமாம். அதை கர்த்தர் ஆசீர்வதி. அதுக்கு பிறகு எங்கள் அக்கா துபாயில் வேலைக்கு போனாங்க. கத்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். துபாய்க்கு வேலைக்கு போனாங்க. துபாய்க்கு வேலைக்கு போய் அந்த வீட்டை வந்து பெருசாக பங்களாவாக கட்டிட்டாங்க. இன்றைக்கும் அந்த வீடு இருக்குது, பங்களாவாக இருக்குது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, உன் ப்ரியாரிட்டி ரொம்ப முக்கியம். உன் ப்ரியாரிட்டி, யூ மஸ்ட் கிவ் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் ஜீசஸ்.
ஆண்டவருக்கு முன்னுரிமை, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் முதல்ல தேடு, எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு கூட கொடுப்பார். அதான் அந்த முதல் அடை எனக்கு கொண்டா அப்படின்னு சொன்னாங்க. அவர் கொண்டாந்தார் பார்த்தீங்களா, அந்த அம்மா கொண்டாந்தாங்க பார்த்தீங்களா, குறைவில்லாமல் நடத்தினார். இது நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியல, நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியல. முதல்ல நான், அதுக்கப்புறம் மீதி இருந்தால் தான் கர்த்தர், இப்படி தான் நினைக்கிறீங்க. நோ, முதல்ல கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிப்பார் எங்கள் நிலைமை. ஆகவே இங்கே ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அவர் ப்ரியாரிட்டியை சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன ப்ரியாரிட்டி? ஃபஸ்ட் காட், அதுக்கப்புறம் தான் நான் என் குடும்பம். ஆமென். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், ஸ்தோத்திரம். இப்போது மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமாம், நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க சாஸ்திரிகள். நான் கமெண்ட்ஸ் எடுத்த இது கமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி வந்தாங்க அந்த சாஸ்திரிகள். ஆகவே அவங்க 3 பேர் இல்லையா, நிறைய பேர் வந்தாங்களாம். ஆகவே இங்கே நல்லா கைட் பண்ணி வந்தோம். அதாவது இப்போ மாதிரி ரோடெல்லாம் கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. அந்த நட்சத்திரம் அவங்கள கைட் பண்ணது. அவங்க என்ன பண்ணாங்க, அருமையாக வந்தாங்க. அந்த பட்டணத்துக்குள்ளே வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கைடன்ஸ் எல்லாம் விட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, நீட்டாக ராஜா கிட்ட போயிட்டாங்க. ராஜா கிட்ட போயிட்டாங்க. தேவன் உன்னை கைட் பண்ணும்போது கடைசி வரைக்கும் கைட் பண்ணுவார். நடுவில் நீ ஏன் ட்ராக் மாத்துற, மாற்றாத. அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை நீ கைவிடலை. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்தீங்கன்னா வேற ட்ராக் எடுக்காத, அவர் உன்னை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார், மரண பரியந்த நடத்துவார். ஆகவே அவர் உன்னை கரெக்டாக நடத்துவார். இவ்வளோ தூரம் நடத்து, கரெக்டாக வந்துட்டேன், இந்த பட்டணத்துக்கு வந்துட்டேன், இங்கே மாத்திரம் ஏன் மாறி போயிட்டேன். மாறி போயிட்டாங்க. அங்கே போய் என்ன கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே? நாங்கள் வந்த நோக்கம் எதுக்கு தெரியுமா, எதுக்கு வந்தோம், வெறும் பணிந்து கொள்ள இல்லை, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்படி தானே இருக்குது வசனம், அவரை அவரை பணிந்து கொள்ள வந்தோம். வேறு யாரையும் பணி வரல, மரியாதை பணியறதுக்கு நாங்கள் வரல, நாங்கள் யாரை பணிந்து கொள்ள வந்திருக்கோம். அப்படி தானே இருக்க அந்த வசனம், படித்து திரும்பி போடுங்க ப்ளீஸ் அந்த வசனத்தை. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற, அப்படியில் இப்போ 2 கொடுப்பா, பிறந்திருக்கிற அவருக்கு அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ரொம்ப முக்கியம், நீ யாரை பணிந்து கொள்ற, நீ யாரை பணிந்து கொள்ற, கர்த்தரை பணிந்து கொள், அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அல்லேலூயா. ஆமாம். ஆகவே அதுக்கப்புறம் திரும்பி வெளியில் வந்து அவங்க போய் அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து நட்சத்திரம் கைட் பண்ணிச்சு, கரெக்டாக வந்து அங்கே பிள்ளை இருக்கிற இடத்துல வந்துட்டாங்க. தெரியுதுன்னா உங்களுக்கு, இப்போ பெரிய பிள்ளையை பார்த்துட்டாங்க. 11வது வசனத்தை பாருங்கள், 11வது வசனம் படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ பாருங்க, இப்போ இவங்களுடைய வர்ஷிப் எப்படி இருக்கு, இவங்க பணிந்து கொள்றது எப்படி இருக்கு, பிள்ளையை கண்டு, பிள்ளையின் தாயும் அதை கண்டு பிள்ளையை பணிந்து கொண்டாங்க. புரியுதுங்களா, எப்படி பணிந்து கொண்டாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டாங்க. வர்ஷிப்பில் டெவலப்மெண்ட் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க பெருமையெல்லாம் விட்டாங்க, இவங்க பெரிய சாஸ்திரிகள், இவங்க பெருமை எல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய ஞானிகள், இவங்க பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த குழந்தைக்கு முன்பாக, குழந்தைன்னு சொல்லக்கூடாது, இந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி, நான் ஒன்றுமில்லை என்று என்ன பண்ணுறாங்க, சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள்.
அல்லேலூயா. சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன பண்ணுறாங்க, அவரே அவங்க ஆராதிக்கிறாங்க. ஆராதனை நிறைய பேர் வாயில் வந்து ஆராதிச்சுட்டு அல்லேலூயா ப்ரைஸ் சொல்லுவாருன்ட்டு போயிடுறாங்க. ஆராதனை அதில் முடியல. இங்கே பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க, ஆராதிச்ச உடனே தங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணாங்களாம், திறந்தாங்க. நிறைய பேர் ஆராதனைங்க வந்துட்டு பாக்கெட் மாத்திரம் திறக்கவே மாட்டாங்க, கா பாக்கெட் அப்படியே தான் இருக்கும். அதில் வந்துடும், ஒன்றும் இல்லை. சிலர் வீட்டிலே பர்ஸ் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன், மோசையை கூப்பிடும்போது என்ன சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் எங்கள் ஆடு மாடுகள் ஏன்னா என்ன பலி செலுத்துவோம் எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்கள் எங்கள் மனைவி எங்கள் பிள்ளைங்க அதுக்கப்புறம் எங்கள் ஆடு மாடுகள் அதை எடுத்துகிட்டு போய் பலி செலுத்துவோம். அப்போ ஒன்றும் பர்ஸெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாது, திடீர்னு இங்கே ஒரு தேவை வரும். நாங்களாம் எங்கள் ஊழியக்கார் மீட்டிங் போகும்போது, அங்கே போகும்போது திடீர்னு ஒரு ஊழியக்கார் வந்துடுவார், ஒரு மிஷினரி வந்துடுவார் வட இந்தியாவிலேருந்து. அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கும், நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போகலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஊழியக்கார் மீட்டிங் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். அந்த எதிர்பார்ப்புப்படி அங்கே ஏதாவது நடக்கும், உடனே அதை என்ன பண்ணிடுவோம், நாங்கள் அதை கொடுத்துருவோம். கர்த்தர் எங்களுக்கு உற வைக்கலை, ஆசீர்வாதமாக தான் நடத்துகிறார். அதனால் நீங்களும் இதுதான் செய்யணும், வீட்டில் பர்சை வச்சுட்டு வரக்கூடாது, மீதியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாது. ஏன்னா வித்தியாசமான முறையில் கர்த்தர் நடத்துவார், வித்தியாசமாக இருக்கும். ஆகவே வித்தியாசமாக இப்படி ஒரு இவ்வளோ தேவை இருக்குது, உடனே கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கர்த்தருடைய காரியங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணணும், அது கொடுக்க முற்படணும். அப்படி கொடுக்கும்போது பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு கொடுத்து ஒத்துமை கெட்டு போனது கிடையாது, கொடுத்து உயர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வர்ஷிப்னான வர்ஷிப்னுடைய டெவலப்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆராதனை, ஆராதிக்கணும், அவருடைய பிள்ளைகள் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆராதனை எப்படி, சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை ஆராய்ச்சாங்க. ஆராதனையில் அடுத்த பகுதி என்னது, பொக்கிஷங்களை திறந்து கர்த்தர் கொடு பெஸ்ட்டு கொடுக்கணும். அல்லேலூயா, அவர் பெஸ்ட்டை அவர் கர்த்தர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஆராதனை பற்றி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 4 அதிகாரத்தில், யோவான் 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஆராதனையை பற்றி சொல்கிறார். 21-24 உள்ள வசனத்தில், யோவான் 4 அதிகாரம் 21-24 உள்ள வசனங்களில் படிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நீங்கள் வர்ஷிப்பை பற்றி சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு, பிதாவை தொழுது கொள்ளணும், வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. யாரும் தொழுது கொள்ளணும், ஆமாம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது எப்படி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவை தொழுது கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே. என்னன்றி ஒருத்தரும் பிதாவினிடத்தில் வரான்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிதாவை வேண்டிக் கொள்ளும், பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எங்கே தோணும், பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் அந்த தேவாலயத்தில் தான் போய் தொழுது கொள்ளணும், எருசலேமில் தான் போய் தொழுது கொள்ளணும். அதான் அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல இல்லை, சொன்னார் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளை பற்றி ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். நம்ம எங்கே தொழுது கொள்கிறோம், இந்த ஊரில் அன்னகாப்புத்தூரில் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நம்மை இந்த இடத்துல கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்காய்
வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். அதுக்கப்புறம் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாக தொழுது கொள்ளும் வர்ஷிப்புக்கு வரும்போது, தொழுது கொள்ள வரும்பொழுது இன்னொரு இடத்துல அந்த கற்பனை, எது முதலாம் பிரதான கற்பனைன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவன் என்ன பண்ணும், தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள. அந்த வசனம் யாருக்காவது தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும். 22:37 எடுங்க ப்ளீஸ். மத்தேயு 22:37 எடுங்க, படிங்க, போடுங்க. மத்தேயு 22:37 போடுங்க. இயேசு அவனை நோக்கி, படிமா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமா, தேவனாகிய கர்த்தரிடத்தில், இதுவும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமேன். உண்மையான ஆராதனை. ஆண்டவர் மேல் அன்பு இல்லாமல் நீ ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஆகவே முழுவதுமா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, அது அன்றுதான் முதல் பிரதான கற்பனை என்று ஆண்டவர் சொல்றார். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த 4வது அதிகாரத்தில் யோவானில் சொல்லும் பொழுது, பிதாவை தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியோடு எப்படி தொழுது கொள்றது? அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. அதான் ஆவியில் தொழுது கொள்றது. ஆமென். 1 கொரிந்தியர் 14:2 படிங்க. 1 கொரிந்தியர் 14:2 படிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமாமா, ஆவியினாலே பேசுகிறான். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசுகிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமென். நம்ம தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆகவே அந்நிய பாஷையின் மூலமாக ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களையும் நிரப்புவார். நீங்களும் ஆவியில் நீங்கள் என்ன பண்ணலாம், தேவனை தொழுது கொள்ள முடியும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்போது அந்நிய பாஷையில் பேசும்பொழுது கர்த்தரோடு பேசுகிறான். அடுத்த வசனத்தில் அவர் ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறான். ஆமென். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 14:15 பாருங்க. 1 கொரிந்தியர் 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடும் ஆராதிக்கலாம், கருத்தோடும் பண்ணுவேன். ஆகவே ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களாம் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் கர்த்தரை தொழுது கொள்ளும். அதிகமாக ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷை. நீ அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை தொழுது கொள்ளும்போது உள்ளான மனுஷன் பெலன் அடைவான். அதாவது தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று இருக்கிறது. ஆகவே ஆவியில் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுவார், நீ தேவனோடு கூட பேச முடியும். ஆகவே உன் தனிப்பட்ட முறையிலையும் நீ இங்கே தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு வரும்பொழுதும் என்ன பண்ணணும், ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியோடும் உண்மையோடும்ன்றது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும், அறக்குறையா இல்லை. தேவனை ஆராதிக்கிறது முழுவதுமாக ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு, ஆனால் எல்லாத்தையும் கட் பண்ண டைம் போயிட்டே இருக்கு. திருவிருந்த ஆராதனை வேறு இருக்கு. ஆகவே இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறேன். ஆகவே படிங்க, அதாவது யாத்திராகமும் 20வது அதிகாரம் 24வது வசனம்
யாத்திராகமும் 20:24 படிங்க. மண்ணினாலே பலிப்படுத்த எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மண்ணினால ஒரு பலிப்படுத்த உண்டா, வெள்ளினாலும் பொன்னினாலும் ஒன்றும் செய்ய வேண்டாம், மண்ணினால ஒரு பலிப்பிடுத்த உண்டாக்கு. மண்ணினால ஒரு பலிப்பிடுத்த உண்டாக்கி என்ன பண்ண, உன் பலி செலுத்த. ஆமேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் என்ன பண்ணுவேன், ஆமாம், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல வர்ஷிப் பண்ணினா ஆண்டவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன பலி செலுத்தணுமா? இன்றைக்கும் பலியெல்லாம் வேணாம். ஆண்டவருக்கு பலி என்ன தெரியுமா, என்ன சொல்லுது, அதாவது நொறுங்குண்டு ஆவிதான். 17 சங்கீதம் 51:17 சங்கீதம் 51:17 என்ன சொல்லுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான, ஆமாம், ஆவிதான், நொறுங்குண்டு ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பலியெல்லாம் செலுத்தினாங்க. இன்னைக்கு நீ செலுத்த வேண்டியது ஸ்தோத்திர பலி, உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான், இருதயம் நொறுங்குண்டு நீ உன்னையே அர்ப்பணிக்கணும். ஆமென். புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா, புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா, ரோமர் 12:1 படிங்கள். ரோமர் 12:1 படிங்க. இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்களோட சரீரங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுதான் தேவனுக்கு பிரியமான பலி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பலியின் மேல தேவன் பிரியமா இருக்கிறாரு. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. இப்படி ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. நல்ல வர்ஷிப் பண்ணினா, வர்ஷிப் வந்து கர்த்தருக்கு, நல்ல தேவனை ஆராய்ச்சினா ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்துட்டு சும்மா இருக்க மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். என் நாமத்தை, திரும்பி அந்த வசனத்தை பார்க்கும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நல்லா வர்ஷிப் பண்ணுங்கம்மா, பிரதர் நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, சகோதரி நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. வர்ஷிப் பண்ணிங்கன்னா கர்த்தர் இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சா ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். தேவன் உன்னை ஆசீர்வதிச்சா நீ நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமேன். ஆண்டவர் ஆராதிக்க உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்களா? எழுமையை நிற்போம், எழுமையை நிற்போம். அல்லேலூயா. எழுமையை நிற்போம். அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. என் ஆண்டவர் இயேசுவுக்கே, என் ஆண்டவர் இயேசுவுக்கே. கரங்களை அசைத்து சொல்வோமா, ஆராதனை, 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 ஆராதனை. என் ஆண்டவர், ஓ ரபபபப, என் ஆண்டவர். ஆமென். இன்னொரு முறை, இன்னொரு முறை, ஆரா. எல்லாரும் கரங்களை அசைத்து வாய் திறந்து, ஆராதனை,
ஆராதனை ஆராதனை என் ஆண்டவர் இயேசுவுக்கே ஆமென் என் ஆண்டவர் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போம். ஓ ரிபர பர 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 பிபர பர பர அவையில கர்த்தர் ஆராதிங்க. ஓ ரியர பல பகபா உரமல மந்தோ ரிபர பர பிபர பர 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 எல்லாரும் வாய் திறந்து கர்த்தர் ஆராதிக்கணும். மனுஷனை பார்க்க வரல, வாய் திறந்து கர்த்தர் ஆராதிங்க. ஆராதிக்கும் போதே அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆராதிக்கும் போதே அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ரிபர பர 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 Wonderful Jesus. Oh, ribara bara 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 bara. நன்றி 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 நன்றி. ஓ ரபா எல்லா வாயும் கர்த்தரை துதிக்கணும். அப்பியா சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Wonderful Jesus. Stotram, stotram, stotram. எங்களோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட ஆராதனை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ஆமாண்டவரே தேவனை ஆராதிக்கணும். ஆண்டவரே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமேன். முழுவதுமாக சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்கணும். ஆமே இருதயத்தை திறந்து எங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஆராதிக்கணும். ஆமேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கணும். பரிசுத்தாவியானவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. 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 இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எங்களை வந்து இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு மனுஷனை பார்க்க இங்கே வரலப்பா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவே வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. எங்களை ஒரு ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நடத்தும் பெரிய காரியங்களை செய்திடலாம். தொடர்ந்து திருவிருந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.